வெல்கம் டு குக்கிட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பூரன். அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை முதல்ல பண்ணிடலாம். அதுக்கு தேங்காவை, தேங்காவோட பூவை வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்த தேங்காயில் முந்திரியை போட்டுடலாம். அடுத்தது திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் அதில் போட்டுடலாம். இப்போ சிம்லே கசகசாவையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ கசகசாவையும் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆற விடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் சர்க்கரை போடணும். இப்போ மைதா மாவை சப்பாத்தி வேலிக்கிற மாதிரி பிழிச்சு வச்சுக்கலாம். உப்பும் போடலாம். இப்போ கொஞ்சோண்டு சோடா போடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு கொஞ்ச நேரம் ஊற விடணும். சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய சர்க்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நம்மளோட பூரன் ஸ்டஃபிங் ரெடி. இப்போ இத்தனோண்டு மாவு எடுத்து நல்லா மெல்லிசா வெளிக்கணும். இந்த மாதிரி நல்லா மெல்லிசா வெளிச்சுக்கலாம். நல்லா மெல்லிசா வெளிச்சாச்சு. இப்போ அதுக்குள்ள ஸ்டஃபிங்க வைக்கலாம். மூடலாம். இப்போ ஃபோக் ஸ்பூன் வச்சு, இப்போ ஃபோக் ஸ்பூன் வச்சு ஓரத்தெல்லாம் அமுக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபோக் ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி கையிலே கிள்ளி கிள்ளி விடலாம். எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானே இந்த மாதிரி வறுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்தோனே இப்போ எடுத்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட எம்மியான பூரன் ரெடி ஆயிடுச்சு.